ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து 12th நியூ புக் எக்கனாமிக்கில் 3rd யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ 3rd யூனிட், 5th யூனிட், 6th யூனிட், 11th யூனிட் இந்த 4 யூனிட்டும் நான் பார்க்கணும். ஸோ 2nd யூனிட்டும் 9th யூனிட்டும் போட்டேன். ஸோ 3, 5, 6, 11 இந்த 4 யூனிட் பார்க்கணும். ஸோ வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். சரி, வேலைவாய்ப்பு வருமான கோட்பாடுகள் அப்படின்னா என்ன வந்து, நான் புகுத்தப்பட்ட சோம்பேறித்தனத்தினால் வேலை இல்லாதவர்கள் ஒழுக்க சிதைவு, நம்பிக்கையின்மை, வெறுப்பு உணர்வு மற்றும் சுயமரியாதை இழப்பு ஆகியவற்றால் துன்புறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு லைன் பற்றி, வேலையின்மை பற்றி யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஒனாகாட் பி மற்றும் ஒனாகாட் ஆர். ஸோ ஒனாகாட் பியும் ஒனாகாட் ஆரும் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பார்க்குறோம், 12th நியூ புக் எக்கனாமிக்கு இந்த எடிஷன், இந்த வருஷ எடிஷனு வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் பார்க்குறோம். சரி, இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிறைய நாடுகள் வந்து பொருளாதார பிரச்சனைகளை வந்து சந்திச்சிட்டு வருது. பொருளாதார பிரச்சனைகளுக்கு மெயின் காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பின்மை அதுதான். ஸோ வேலைவாய்ப்புக்கும் வருமானத்திற்கும் உள்ள உறவை, வேலைவாய்ப்புக்கும் வருமானத்திற்கும் உள்ள உறவை தொன்மை பொருளாதார அறிஞர்களும் ஜேஎம் கீன்ஸும் வந்து விளக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலைவாய்ப்புக்கும் வருமானத்திற்கும் உள்ள உறவை வந்து தொன்மை பொருளாதார அறிஞர்களும் ஜேஎம் கீன்ஸும் வந்து சொல்கிறாங்க. பிரெஞ்சு பொருளியல் அறிஞரான ஜேபி சேயின் என்னென்னா, வேலைவாய்ப்புக்கும் வருமானத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து தொன்மை பொருளாதார, பழைய பொருளாதார அறிஞரான ஜேஎம் கீன்ஸு சொல்கிறாரு. பிரெஞ்சு பொருளியல் அறிஞரான ஜேபி சேயின் சந்தை விதியின் லா ஆஃப் மார்க்கெட்ஸ் மேலே, சந்தை விதியின் மேல் தொன்மை பொருளியல் அறிஞர்கள் அபாரமான நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ 20th நூற்றாண்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் ஜேஎம் கீன்ஸு. ஜேஎம் கீன்ஸ் வேலைவாய்ப்பின்மைங்கிறது ஒரு அபாயகரமான ஒன்றாக இருக்கிறது. வேலைவாய்ப்புக்கும் வருமானத்துக்கும் உள்ள உறவை தொன்மை பொருளாதார அறிஞர்களும் ஜேஎம் கீன்ஸு சொல்லியிருக்காங்க. பிரெஞ்சு பொருளியல் அறிஞரான ஜேபி சேயின் சந்தை விதியின் மேல் தொன்மை பொருளியல் அறிஞர்கள் அபாரமான நம்பிக்கை சொல்கிறாங்க. ஸோ 20th நூற்றாண்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது யாருன்னா, ஜேஎம் கீன்ஸு. முழு வேலைவாய்ப்பின் பொருள், முழு வேலைவாய்ப்போட பொருள், நல்ல உடல் நலம் உள்ள தனி நபர் மற்றும் இதில் யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு மட்டும்தான் இருக்குது. இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஜேபி சேயின் சந்தை விதி லா ஆஃப் மார்க்கெட் பற்றி தொன்மை பொருளியல் அறிஞர்கள் வந்து அபாரமான நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ 20th நூற்றாண்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது கீன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கீன்ஸோட கோட்பாடை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ முழு வேலைவாய்ப்பின் பொருள் என்ன அப்படின்னா, நல்ல உடல் நலம், நல்ல தனிநபர் மற்றும் நிலவுகின்ற கூலி விகிதத்தில் வேலை செய்ய தயாராக இருப்பவர்கள் அனைவருக்கும் வேலை கிடைக்கிறதுனில் அது முழு வேலைவாய்ப்பு. ஒருத்தவங்க திடகாத்திரமாக இருந்து அவங்க வேலை செய்ய ஆசைப்பட்டு அவங்களுக்கு வேலை வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிது அப்படின்னா அதுதான் வந்து ஒரு நல்ல முழு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கீன்ஸ் கூற்றுப்படி முழு வேலை நிலை, கீன்ஸ் கூற்றுப்படி முழு வேலை நிலை அப்படிங்கிறது என்னென்னா, விருப்பமில்லா வேலையின்மை இல்லாமல் இருப்பதாகும். அதாவது கீன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முழு வேலை நிலை என்பது விருப்பமில்லா வேலையின்மை, விருப்பமில்லா வேலையின்மை அப்படிங்கிறாரு. ஸோ வேலைக்கு போக விருப்பம் இல்லை, வேலையும் கிடைக்கல. ஸோ இது வந்து இன்வாலண்ட்ரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. போகவும் இஷ்டம் இல்லை, வேலையும் கிடைக்கல, இதுதான் இல்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்கிறோம். சில செல்வந்தங்களின் குழந்தைகள் வந்து வேலைக்கு செல்ல விரும்புவதில்லை, அது வாலண்டியரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. வேலைக்கு போக வந்து விரும்ப மாட்டாங்க, இது வாலண்டியரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. வேலை கிடைக்கும் ஆனால் வேலைக்கு போக மாட்டாங்க, வேலையும் கிடைக்காது விருப்பமும் இருக்காது, அது அன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ லர்னரின் கூற்றுப்படி முழு வேலை நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, லர்னர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முழு வேலை நிலை அப்படிங்கிறது கூலியும் விலையும் எந்த வேலை நிலையில் மாறி மாறி அதிகரிக்கிறதோ அங்கு முழு வேலை வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் ஒவ்வொரு நாடும் முழு வேலைநிலை அடைவது குறிக்கோளாக கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாடும் வந்து முழு வேலைநிலை அடைகிறது வந்து ஒவ்வொரு குறிக்கோளாக கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேலையின்மையின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்.
சரி, என்னென்ன வேலையின்மையோட வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வேலையின்மை என்பது நல்ல உடல் நலம், தனிநபர் நிலவுகின்ற கூலி விகிதத்தில் வேலை செய்ய தயாராக இருப்பவர்கள் அனைவருக்கும் தகுந்த வேலையில்லாத சூழ்நிலை தான் வேலையின்மை. ஸோ என்ன அப்படின்னா, நல்ல உடல் நலம் இருக்கும், அவங்க வந்து கூலி விகிதத்தில் வேலை செய்ய தயாராக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது. கூலி வேலைனாலும் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு வேலை கிடைக்காது, அதுதான் வேலையின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து வேலையின்மை பிரச்சனையை சமாளிக்க கொள்கைகள் உருவாக்கும்போது வேலையின்மையின் அந்த தாக்கம் இருக்கு இல்லையா, வகைகளையும் தன்மைகளையும் அறிய முடியும். ஸோ இந்திய கிராமப்புறங்களில் வேலையின்மையின் குறைவான வேலை வாய்ப்பும் காணப்படுகின்றன. ஸோ இந்த வேலையின்மை எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம கிராமப்புறங்களில் தான் குறைவான வேலை அமைப்பு, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து இருக்கிறது கிராமப்புறம் தான். ஸோ கிராமங்களில் மறைமுக வேலையின்மை மற்றும் பருவகால வேலையின்மை ரெண்டு இருக்குது. நகர்ப்புறங்களில் பிறழ்ச்சி வேலையின்மை, நகர்ப்புறங்களில் பிறழ்ச்சி வேலையின்மை, அமைப்புசார் வேலையின்மை மற்றும் திறந்த வேலையின்மை வந்து நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புறங்களில் வந்து பிறழ்ச்சி வேலையின்மை, அமைப்புசார் வேலையின்மை, திறந்த வேலையின்மை. நகர்மயமாதல் காரணமாக கிராமப்புற வேலையாட்கள் வந்து நகர்ப்புறங்களை நோக்கி போகிறாங்க. கிராமப்புற வேலையாட்கள் எல்லாமே நகரத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ இவ்வாறு கிராமப்புற மக்கள் நகர்ந்து செல்கிறதால நகர்ப்புற வேலையின்மை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒன்றா, ஸோ கிராமத்தில் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க, எல்லாம் நகரத்தை நோக்கி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னால போகிறதுனால நகரத்தில் வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகமாகுது. சரி, வேலையின்மையோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வளர்ந்த நாடுகளில் வந்து வேலையின்மைங்கிறது தற்காலிகமாக தான் இருக்கும். ஸோ பிறழ்ச்சிக்காக இருக்கலாம், ஆனால் வளர்கின்ற நாடுகளில் வளர்ந்து வர்றது நம்ம இந்தியா வந்து வளரும் நாடு. ஸோ மூலதன உருவாக்கம் வந்து குறைவாக இருக்கிறதுனால அமைப்பு சார்ந்த வேலையின்மை வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்கிறதுனால அமைப்பு சார்ந்த வேலையின்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வேலையின்மையோட வகைகள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். வாணிப சூழல் வேலையின்மை, ஸோ வணிகம் பண்ணுறதுனால பிஸ்னஸ்னால என்ன வேலையின்மை வருது, வாணிப சூழல். பருவகால வேலையின்மை, ஸோ அது மோஸ்ட்லி விவசாயம் வந்து அதில் வந்துடலாம். தற்காலிக அல்லது பிறழ்ச்சி வேலையின்மை, கற்றோர் வேலையின்மை, கற்றோர் வேலையின்மை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப வேலையின்மை, அமைப்புசார் வேலையின்மை, மறைமுக வேலையின்மை. மறைமுக, அமைப்புசார், தொழில்நுட்ப வேலையின்மை, கற்றோர் வேலையின்மை, தற்காலிக அல்லது பிறழ்ச்சி வேலையின்மை, பருவகால வேலையின்மை, வாணிப சூழல் வேலையின்மை. ஸோ வேலையின்மையோட வகைகள் வாணிபம், பருவகாலம், தற்கால வேலையின்மை, கற்றோர் வேலையின்மை, தொழில்நுட்ப வேலையின்மை, அமைப்புசார் வேலையின்மை, மறைமுக வேலையின்மை. சரி, ஃபஸ்ட்டு வாணிப சூழல் வேலையின்மை, சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கீழ்நோக்கிய பகுதியில் ஒரு பொருளாதாரம் இருக்கும்போது நிகழ்கின்ற வேலையின்மைக்கு சூழல் வேலையின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்நோக்கிய பகுதியில் ஒரு பொருளாதாரம் இருக்கும்போது நிகழ்கின்ற வேலையின்மைக்கு சூழல் வேலையின்மை சொல்கிறாங்க. வாணிப சூழலில் பின்னிறக்க பகுதியில் உற்பத்தி மற்றும் வருமானம் வந்து குறைந்து வேலையின்மை வந்து அதிகரிக்குது. வாணிப சூழலில் பின்னிறக்க பகுதியில் உற்பத்தி மற்றும் வருமானம் குறைஞ்சிட்டு வேலையின்மை வந்து அதிகரிக்குது. இது போதுமான அளவு விளைவு தேவையில்லாத போது நிகழ்கிறது. என்னன்னா, வாணிப சூழலில் வேலையின்மைக்கு சூழல் வேலையின்மை, சைக்ளிக் வேலையின்மை என்று பெயர்னு சொல்கிறாங்க. அதாவது கீழ்நோக்கிய பகுதியில் ஒரு பொருளாதாரம் இருக்கும்போது, பொருளாதாரம் நாட்டில் வந்து ரொம்ப அண்டர் அப்படி போயிட்டுருக்கும்போது சூழல் வேலையின்மை நிலவுது. ஸோ வாணிப சூழலின் பின்னிறக்க பகுதியில் உற்பத்தி வருமானம், நம்ம ப்ரொடக்ஷன் எங்கே குறையுதோ, நமக்கு வர வருமானம், ப்ரொடக்ஷன் குறைஞ்சால் வருமானம் குறையும். ஸோ வருமானம் எப்போ குறையுதோ அப்போ வேலையின்மை அதிகரிக்கும். ஸோ போதுமான அளவு விளைவு தேவை இல்லாத போது இது வந்து நடக்குது. விளைவு தேவை இல்லாத போது அரசு முதலீட்டை அதிகரிப்பதன் மூலம், அரசு முதலீட்டை அதிகரிப்பதன் மூலம் விரிவான பணவியல் கொள்கைகளை கடைபிடிப்பது இந்த சூழல் வேலையின்மையை குறைக்கலாம். அரசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து அதிகரிக்கிறதுனாலையும், விரிவான பணவியல் கொள்கைகளை வந்து கடைபிடிக்கிறதுனாலையும் இந்த சூழல் வேலையின்மையை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருவகால வேலையின்மை, பருவகால வேலையின்மைனா ஒரு வருடத்தில் சில காலங்களில் மட்டும் நிலவும் வேலையின்மைக்கு பருவகால வேலையின்மை என்று பெயர். பருவகால வேலையின்மைனா என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒரு வருடத்தில் பருவகால வேலையின்மைனா ஒரு வருடத்தில் சில காலங்களில் மட்டும் நிலவும் வேலையின்மைக்கு பருவகால வேலையின்மை என்று பெயர். விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் கரும்பு பருத்தி போன்றவை குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே நடைபெறும். இத்தகைய தொழில்களில் பருவகால வேலையின்மை விவசாயத்தில் தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி. பருவகால வேலையின்மைனா மழை இருக்கிறப்போ ஒரு மழை இருக்கிறப்போ ஒரு சில நம்ம பயிர் பண்ணுவோம், வெயில் அடிக்கிறப்போ ஒரு சில பயிர் பண்ணுவோம். ஸோ அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் நமக்கு வேலை அமையும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. வேலையின்மைக்கு பருவகால வேலையின்மை என்று பெயர். கரும்பு பருத்தி போன்றவை வந்து விவசாயம் சார்ந்த தொழில்களாக இது வந்து குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும்தான் நடக்கும். ஸோ அப்போ மட்டும்தான் வந்து வேலை வாய்ப்பு இருக்கும், மற்ற பருவங்களில் வேலை இருக்காது. ஸோ மக்களின் தேவை கூடுவதாலும் குறைவதாலும் பருவகால வேலையின்மை தோன்றும். உதாரணம், ஐஸ்கிரீம் விடுமுறைகளால் சுற்றுலாவின் தேவை குறைவதால் வேலை வாய்ப்பு குறையலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிக அல்லது உடன்பாடில்லா வேலையின்மை, பிளர்ச்சி வேலையின்மை. உழைப்பாளர்களின் தேவை மற்றும் அளிப்பில் சமநிலையற்ற தன்மை நிலவுவதால், ஸோ உழைப்பாளர்களோட தேவை மற்றும் அளிப்பில் சமநிலை நிலவுவதால் தற்காலிக பிளர்ச்சி வேலையின்மை ஏற்படுது. ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு இடம் பெயராமை மற்றும் திறமை பற்றாக்குறை, இயந்திரங்களை பழுது ஏற்படுத்துதல், மூலப்பொருட்களில் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் உடன்பாடில்லா பிளர்ச்சி வேலையின்மை ஏற்படும். ஸோ இடம் பெயராமல் அப்படியே ஒரு இடத்துலையே இருக்கிறது, திறமை இல்லாமல் இருக்கிறது, இயந்திரங்கள் வந்து பழுது ஏற்படுத்துறது, மூலப்பொருட்களின் பற்றாக்குறை, இது எல்லாத்தினாலையும் இந்த வேலையின்மை ஏற்படுது, பிளர்ச்சி வேலையின்மை. கற்றோர் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா சில நேரங்களில் படித்து கல்வி தகுதி பெற்றவர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை, பகுதி நேர வேலை வந்து செய்வாங்க. இந்த வேலையின்மை வந்து கற்றோர் வேலையின்மை என்று பெயர். தவறான கல்வி முறை, வேலைக்கான திறன் பற்றாக்குறை, அதிக அளவு மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பட்டங்களை முடித்து வெளிவருவது, இலகுவான வேலையை மட்டும் விரும்புகிறது, இது போன்ற காரணங்களால் பட்டம் பெற்றவர்கள் வந்து வேலையின்மை வந்து கூடுது. தொழில்நுட்ப வேலையின்மை, டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா, புதிய தொழில்நுட்பம் மூலதன செறிவுடையதாக இருப்பதால், மூலதன செறிவுடைய இருப்பதால் குறைந்த எண்ணிக்கையில் வந்து உழைப்பாளர்கள் வந்து தேவைப்படுறாங்க. புதிய கருத்துக்களும் வேலை வாய்ப்பினை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உழைப்பை சேமிக்கின்ற புதிய கண்டுபிடிப்புகள் வந்து தொழில்நுட்ப வேலையின்மையை வந்து உருவாக்குது. உழைப்பை சேமிக்கிற புதிய கருத்துக்கள் வந்து வேலை வாய்ப்பினை உருவாக்குமா? ஸோ வந்து உழைப்பை சேமிக்கிற புதிய கண்டுபிடிப்புகள் வந்து தொழில்நுட்ப வேலையின்மையை உருவாக்கும். தொழில்நுட்ப வேலையின்மைனா புதிய தொழில்நுட்பம் மூலதன செறிவுடையதாக இருப்பதால் குறைந்த எண்ணிக்கையில் உழைப்பாளர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ தொழில்நுட்பத்தை வந்து புதுசாக ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா ஆளுங்க தேவைப்பட மாட்டாங்க இல்லையா, அதனால வேலையின்மை. அமைப்பு சார் வேலையின்மை அப்படின்னா சமூக அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் வந்து அமைப்பு சார் வேலையின்மை. ஒரு பொருளுக்கான தேவை வந்து குறைஞ்சதுன்னா டைப் மிஷின், டேப் ரிகார்டர், ரேடியோஸ், கேமரா. ஸோ பொருட்களோட தேவை அதிகரிக்க இடுபொருட்களின்மை முதலீடு பற்றாக்குறை ஆகியவை இதனால் வேலையின்மைக்கு காரணமாகிறது. தேவை அதிகரிக்கிறது குறையிறது, இதெல்லாம் என்னென்னா அமைப்பு சார் வேளாண்மை. சமூக அமைப்பில் ஏற்படும் பெரிய மாற்றங்களால் உருவாகிறது தான் வந்து எக்ஸாம்பிளாக டைப் மிஷின், டேப் ரிகார்டர், ரேடியோஸ், கேமரா. பிற பொருட்களின் தேவை அதிகரித்தால் இடுபொருட்களின்மை முதலீடு பற்றாக்குறை வந்து இந்த வேலையின்மைக்கு காரணம். ஸோ கைபேசி தேவை வந்து அதிகரிச்சிருச்சு, கேமரா தேவை மற்றும் டேப் ரெக்கார்டர்களின் தேவை வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இந்தியாவில் மூலதன பற்றாக்குறையால் மக்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபோன் வந்ததுனால டேப் ரெக்கார்டர் தேவைப்படாமல் போயிடுச்சு, கேமரா தேவைப்படாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு பொருள் வந்து பல பொருளோட தேவையை வந்து குறைச்சிருச்சு. மறைமுக வேலையின்மை, இது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமைப்பு சார் வேலையின்மைன்னு சொல்கிறாங்க. மறைமுக வேலையின்மை, தேவைக்கு அதிகமானவர்கள் ஒரு வேலையில் இருந்தால் அது மறைமுக வேலையின்மை. விவசாயத்துறை வேலைகளில் சிலர் வேலையிட்டு விலகினாலும் உற்பத்தி வந்து என்ன இருக்குது அப்படின்னா பாதிக்காது. ஸோ உற்பத்தியில் அவர்களோட பங்கு வந்து குறைவாக இருக்கும். ஸோ வேலையில்லாதாலேயே தெரிந்தும் அதிகமானோர் ஒரே வேலையில் செய்வாங்க. ஸோ வேலையின்மையால் உழைப்பாளர்களின் இறுதி நிலை உற்பத்தி திறன் பூஜ்ஜியமாக தான் இருக்கும், எதிர்மறையாக இருக்கும். ஸோ வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாடு, கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். வேலை பற்றிய தொன்மை கோட்பாடு எந்த ஒரு தனி கோட்பாட்டையும் பெற்றிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை பற்றிய தொன்மை கோட்பாடு, வேலை பற்றிய தொன்மை கோட்பாடு என்ன அப்படின்னா எந்த ஒரு தனி கோட்பாட்டையும் பெற்றிருக்கவில்லை. நாட்டில் வருமானம் மற்றும் வேலை பற்றி பன்முக பார்வையில் வேலை பற்றிய தொன்மை கோட்பாடுகள் இருக்கின்றது. எப்படி அப்படின்னா
தனி கோட்பாடு எதுவுமே கிடையாது. பழைய வேலை பற்றிய தொன்மை கோட்பாடுனா பழைய கோட்பாடு எல்லாமே தனி கோட்பாடு கிடையாது. நாட்டில் இருக்கக்கூடிய வருமானம், வேலை மற்றும் வேலை பற்றிய பன்முக பார்வை தான் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வேலை பற்றிய தொன்மை கோட்பாடுகளாக இருந்துச்சு. பன்முக பார்வை வேலைனா எல்லா பக்கமும் வந்து என்ன வருமானம் வருது, எப்படி வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற பன்முக பார்வை தான் தொன்மை கோட்பாடு. ஸோ ஆதம் ஸ்மித் என்ற பொருளியல் வல்லுநர், ஆதம் ஸ்மித் இருக்கார் இல்லையா, அந்த பொருளியல் வல்லுநர் என்ன பண்ணுறாருன்னா 1776 வந்து நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை, நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடைய விசாரணை என்ற புத்தகத்தை வந்து வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் டேவிட் ரிக்கார்டோ, ஜேஎஸ் மில், ஜேபிசே மற்றும் ஏசி பிகு ஆகியோரால் தொன்மை கோட்பாடு வந்து ஆதம் ஸ்மித்துக்கு அப்புறம் வந்து டேவிட் ரிக்கார்டோ, ஜேஎஸ் மில்லு, ஜேபிசே, ஏசி பிகு ஆகியோரால் தொன்மை கோட்பாடு வந்து வளர்ச்சி அடையுது. தொன்மை கோட்பாடு வந்து வளர்ச்சி அடையுது. நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை என்ற புத்தகத்தை வந்து வெளியிடுறாரு. ஸோ டேவிட் ரிக்கார்டோ, ஜேஎஸ் மில்லு, ஜேபிசே, ஏசி பிகு ஆகியோரால் தொன்மை கோட்பாடு வந்து வளர்ச்சி அடையுது. சரி, ஒரு பொருளாதாரம் வந்து நீண்ட காலத்தில் பணவீக்கமின்றி முழு வேலை நிலையுடன் இயங்கும் என்ற தொன்மை பொருளியல் அறிஞர்கள் வந்து அனுமானிக்கிறாங்க. மேலும் பொருளாதாரத்தில் கூலியும் விலையும் வந்து நெகிழ்ச்சி உடையதாக இருக்குது. பொருளாதாரத்தில் வந்து கூலியும் விலையும் நெகிழ்ச்சி உடையதாக இருக்கணும், சந்தையில் போட்டி நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு வந்து தலையிடா கொள்கையை பின்பற்றணும் என்று நம்புகிறாங்க. என்னென்னா ஒரு பொருளாதாரம் வந்து நீண்ட காலத்தில் பணவீக்கமின்றி முழு வேலை நிலையோடு இயங்குது அப்படின்னா, பணவீக்கம் எதுவுமே இல்லாமல் முழு வேலை நிலையோடு இயங்குது அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஒரு தொன்மை பொருளியல் அறிஞர் வந்து அனுமானிக்கிறாரு. பொருளாதாரத்தில் வந்து கூலியும் விலையும் வந்து நெகிழ்ச்சி உடையதாக இருக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று நெகிழ்ச்சி உடையதாக இருக்கும், சந்தையில் வந்து போட்டி நிலவும், அரசு வந்து தலையிடா கொள்கையை வந்து பின்பற்றும், எதை பற்றியும் கண்டுக்காத மாதிரி அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க தொல்லியல் அறிஞர், சாரி தொன்மை பொருளியல் அறிஞர்கள் வந்து நம்புகிறாங்க. தலையிடா கொள்கையை வந்து அரசு வந்து பின்பற்றும், ஸோ நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கும் வருமானமும், கூலியும் விலையும் நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கும், அரசு வந்து தலையிடா கொள்கையை வந்து பின்பற்றும், சந்தையில் வந்து போட்டி நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு தொன்மை பொருளியல் அறிஞர்கள், ஓல்டு எக்கானமி சயின்டிஸ்ட்லாம் வந்து அனுமானிக்கிறாங்க. ஸோ சேயின் சந்தை விதி, லாசேஸ் லாஸ் ஆஃப் மார்க்கெட்னு சொல்கிறாங்க கீன்ஸ், கீன்ஸ் ஜேபிசே 1776, வாழ்ந்த காலம் 1832. கீன்ஸ் சேயின் சந்தை விதி, சேயோட சந்தை விதி, லாஸ் ஆஃப் சேஸ் லாஸ் ஆஃப் மார்க்கெட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜேபிசே வேலைவாய்ப்பு பற்றிய இப்போ வந்து பார்க்கலாம் பாருங்க. வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டை முக்கிய அங்கமாக சேயின் சந்தை விதி, வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டின் முக்கிய அங்கம் எதுனா சேயோட சந்தை விதி. பிரெஞ்சு பொருளியல் அறிஞரான ஜேபிசே ஒரு தொழிலதிபர், ஆதம் ஸ்மித் மற்றும் டேவிட் ரிக்கார்டோ போன்றவர்களின் எழுத்துக்களால் வந்து கவரப்பட்டவர். இவர் வந்து ஒரு தொழிலதிபர், ஜேபிசே, ஆதம் ஸ்மித்து, டேவிட் ரிக்கார்டோட எழுத்துக்களால் கவரப்பட்டவர். ஜேபிசேயின் கருத்துப்படி அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும், சப்ளை அழிப்பு, ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்குறோம் இல்லையா, சப்ளை பண்ணுறோம் இல்லையா, அழிப்பு வந்து அதன் தேவையை தானே உருவாக்கும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து பொருளாதாரத்தில் நிறுவனங்கள் பொருட்களை, பொருளாதாரத்தில் நிறுவனங்கள் பொருட்களை உற்பத்தி செய்ததற்கு உற்பத்தி காரணிகளுக்கு ஊதியத்தை அளிக்கின்றன. ஸோ அந்த ஊதியத்தை கொண்டு குடும்பங்கள் நிறுவனங்கள் செய்த உற்பத்தி செய்த பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்குறாங்க. ஸோ ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அதோட தேவையை வந்து அங்காடி மதிப்பில் தானே உருவாக்கும் என்று ஜேபிசே வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னா ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறோம், அதை தான் இங்கே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா சேயோட கருத்து என்னென்னா பொருளாதாரத்தில் நிறுவனங்கள் பொருட்களை உற்பத்தி செய்கிறது, என்னென்னா ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம்,
உற்பத்தி காரணிகளுக்கு ஊதியத்தை அளிக்குது. ஸோ அந்த உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க. ஊதியத்தை கொண்டு குடும்பங்கள், நிறுவனங்கள் செய்த உற்பத்தி செய்த பொருட்களை மற்றும் பணிகளை வாங்குகின்றன. அந்த ஊதியத்தை கொடுத்து தான் அடுத்து அந்த குடும்பம் வந்து வேறு இடத்துல சில உற்பத்தி பொருட்களெல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்க, வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அதற்கான தேவையை வந்து அங்காடி மதிப்பில் தானே உருவாக்கும். அங்காடி நியாயமான விலையில் உற்பத்தி செய்ய பொருளை வந்து அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உழைப்பாளி, இது வந்து ஜேபிசியோட கருத்து, ஒரு உழைப்பாளி பெறும் ஊதியத்தை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவதால், அதாவது அவன் வாங்குகிற சேலரியை வச்சு உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை வாங்கிறதுனால உற்பத்தி செய்த அனைத்தும் விற்கப்பட்டு விடும் என்று சேயின் சந்தை விதி கூறுகிறது. ஸோ வாங்குகிற சம்பளத்தை வச்சு அவங்க வந்து உற்பத்தி பொருளை எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா உற்பத்தி பண்ணுற எல்லா பொருளுமே சேல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு பொருளாதாரத்தில் மொத்த உற்பத்தியும் மொத்த வருவாயும் சமமாக இருக்கணும். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொருளாதாரத்தில் வந்து மொத்த உற்பத்தியும் மொத்த வருவாயும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சேயின் விதி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவன் தான் டாம். இந்த டாம் வந்து எலுமிச்சத்தை விற்கிறான். டாம் வந்து எலுமிச்சை பானம் விற்று வருமானம் ஈட்டுகிறார். ஸோ டாம் வந்து அந்த வருமானத்தை வந்து செலவு செய்கிறாரு. அதுக்கப்புறம் டாம் வந்து அந்த வருமானத்தை வந்து செலவு செய்கிறாரு, தானே உருவாக்குகிறது. இது வந்து தேவை, இது வந்து அளிப்பு. எலுமிச்சை பானம் வந்து 5 ரூபாய்க்கு வந்து விற்கிறான் டாமு. அதுக்கப்புறம் வந்து விற்று வருமானத்தை வந்து ஏர்ன் பண்ணி இங்கே வச்சுருக்கான். வச்சுட்டு அவன் வந்து அவனோட வருமானத்தை வச்சு அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு லாலிபப் வாங்குறான். அப்புறம் அவனுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான் எல்லாம் வாங்குறான். இதை தான் சொல்கிறான், அவனே வந்து தயாரித்து அவனே வந்து அதை விற்று அதை வந்து அவனோட தேவை அவனே வந்து வேற வாங்கிக்கிறான். ஸோ இதுதான் வந்து தேவை. செய்யின் அங்காடி விதியில் முந்தைய பிந்திய கருத்துக்கு அளிப்பது தேவையை தானே உருவாக்கும் அல்லது தொகு முதலீடு தொகு சேமிப்புக்கு சமம் அப்படிங்கிறாங்க. என்னென்னா, அளிப்பு சப்ளை அப்படிங்கிறது அதோட நீடை வந்து உருவாக்கும் அல்லது தொகு முதலீடு தொகு சேமிப்பு சமம் என்ற விதிகள் பிந்திய கருத்துக்கு உகந்ததாகும். சாதாரணமாக கணக்கியல் நோக்கிற்கு மட்டும் அமையும் சேயின் அங்காடி விதி, ஜேபிசியோட அங்காடி விதி, தொகு அளிப்பு அதாவது உற்பத்தியாளர் உற்பத்தி செய்யும் மொத்த உற்பத்தி அதை வாங்குபவரின் தொகு தேவைக்கு சமம் என்பது முந்தைய கருத்துக்கு உகந்ததாகும். ஸோ ஒருத்தன் வந்து செஞ்சு விற்கிறத அதை இன்னொருத்தன் வாங்குறான் இல்லையா, அவனோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி உற்பத்தி செய்கிறவன் உற்பத்தி பண்ணி விற்கிறான். ஸோ நான் வந்து ஒரு சாக்லேட் வாங்குறேன் அப்படின்னா அந்த சாக்லேட்டை விற்கிறவன் வந்து என்னோட தேவை இதுவாக தான் இருக்குன்னு கணிச்சு விற்கிறது. ஸோ என்னோட வருமானமும் அவனோட அந்த உற்பத்தியும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சேயோட கருத்து. சரி, இப்போ பாருங்கள், உற்பத்தி வருவாய், பொருட்கள் மற்றும் பணிகள் அளிப்பு, பொருட்கள் மற்றும் பணிகளுக்கான தேவை, அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு டயக்ராமில். ஒரு தனி வாங்குவோரோ விற்போரோ அல்லது உள்ளீடோ பொருளின் விலையை மாற்ற முடியாது. ஒருத்தன் வாங்குவனாலோ விற்பனாலையோ பொருளை வந்து மாற்ற முடியாது. முழு வேலை நிலை வந்து நிலவும். ஸோ மக்கள் வந்து அவர்களின் சுய விருப்பங்களால் உந்தப்படுகிறார்கள். அவர்களின் விருப்பங்கள் பொருளாதார முடிவுகளை, மக்களோட விருப்பம் தான் பொருளாதார முடிவு வந்து நிர்ணயிக்குது. ஸோ சந்தை சக்திகளை அனைத்தையும் நிர்ணயிக்கணும். ஒரு பொருளாதாரம் தானே சரி செய்து கொள்ளுதல் சூழல் பெற்று முழு வேலைநிலை சமநிலையை அடைய அரசின் தலையிடா கொள்கை அவசியமாக உள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உழைப்பு மற்றும் பண்டங்கள் சந்தையில் நிறைவு போட்டி நிலவும். உழைப்பு மற்றும் பண்டங்களின் சந்தையில் நிறைவு போட்டி நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூலி மற்றும் வேலை நிலையில் நெகிழ்வு தன்மை உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பரிவர்த்தனைக்கு மட்டுமே பணம் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிவர்த்தனைக்கு மட்டுமே பணம் உதவும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது நீண்டகால பகுத்தாய்வை அடிப்படையாக கொண்டது. இதெல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சேயின் சந்தை விதியின் எடுகோள்கள், அதாவது என்ன அவர் வந்து எடுத்து சொல்ல வர்றாரு அப்படின்றது தான். ஸோ என்ன பார்க்குறோம், ஒரு தனியாக வாங்குறோனோ விற்கிறோனோ பொருளோட விலையை மாற்ற முடியாது, முழு வேலையும் அதில் நிலவும். ஸோ மக்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பொருளாதாரம் அமையும். சந்தை சக்திகள் அனைத்தும் நிர்ணயிக்கின்றன. ஸோ ஒரு பொருளாதாரம் தானே சரி செய்து கொள்ளும் சூழல் பெற்று முழு வேலைநிலை சமநிலை அடைய அரசின் தலையிடா கொள்கை, எதுலேயுமே அரசு வந்து தலையிடக்கூடாது. ஸோ உழைப்பு மற்றும் பண்டங்களின் சந்தையில் நிறைவு போட்டி நிலவும்.
கூலி மற்றும் விலையில் வந்து நெகிழ்வுத்தன்மை உண்டு. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நெகிழ்வுத்தன்மை இருக்குன்னு அதுதான் சொல்லியிருக்காங்க இங்கேயும். பரிவர்த்தனைக்கு மட்டுமே பணம் வந்து உதவும் தவிர மற்ற எதுக்குமே அது யூஸ் ஆகாது. ஸோ நீண்டகால பகுத்தாய்வு வந்து அடிப்படையாக கொண்டது. அதிக உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ வாய்ப்பில்லை, அதிக உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயன்படுத்தப்பட்ட வளங்கள் இருப்பதால் முழு வேலைவாய்ப்பு வரை அவற்றை பயன்படுத்துவது லாபகரமாக இருக்கும். பயன்படுத்தப்பட்ட வளங்கள் இருந்தால் பயன்படுத்தப்படாத வளங்கள் இருந்தால் முழு வேலைவாய்ப்பு வரை அவற்றை பயன்படுத்துவது லாபகரமாக இருக்கும். ஸோ வேலைவாய்ப்பு வர வரைக்கும் அதை வந்து வளங்களை பயன்படுத்திக்கலாம். உற்பத்தி திறனுக்கு ஏற்ப ஊதியம் பெற விருப்பமுடன் இருப்பார்கள் என்ற நிபந்தனைகள் விதியில் இருக்கும். உற்பத்தி திறனுக்கு ஏற்ப ஊதியம் பெற விருப்பமுடன் இருப்பார்கள் என்ற நிபந்தனை இந்த விதியில் இருக்கும். விலைக்கருவி ப்ரைஸ் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, விலைக்கருவி வந்து தானாக இயங்குவதால் அங்கு அரசின் தலையீடு தேவை இருக்காது. விலைக்கருவி ப்ரைஸ் மெக்கானிசம் வந்து தானாக இயங்குவதால் அங்கு அரசின் தலையீடு தேவை இருக்காது. வட்டி வீத நெகிழ்வுத்தன்மை சேமிப்பிற்கும் முதலீட்டிற்கும் சமநிலையை உருவாக்கும். வட்டி வீத நெகிழ்வுத்தன்மை சேமிப்பிற்கும் முதலீட்டிற்கும் வந்து சமநிலையை உருவாக்கும்னு சொல்கிறாங்க. வட்டி வீத நெகிழ்வுத்தன்மை சேமிப்பிற்கும் முதலீட்டிற்கும் சமநிலையை உருவாக்கும். சேவிதியின் விளைவுகள், அதிக உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ வாய்ப்பு இல்லை. பயன்படுத்தாத வளங்கள் நாட்டில் இருந்தால் முழு வேலைவாய்ப்பு வரை அவற்றை பயன்படுத்துவது லாபகரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பயன்படுத்தாத வளங்கள் வந்து நாட்டில் இருந்தால் முழு வேலைவாய்ப்பு வர வரைக்கும் அதை பயன்படுத்துகிறது வந்து லாபகரமாக இருக்கும். உற்பத்தி காரணிகள் வந்து அதன் உற்பத்தி திறனுக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விலைக்கருவி தானாக இயங்குவதால் அங்கே அரசின் தலையீடு தேவை இருக்காது. விலைக்கருவி தானாக இயங்குறதுனால அரசின் தலையீடு தேவை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. வட்டி வீத நெகிழ்வுத்தன்மை சேமிப்பிற்கும் முதலீட்டுக்கும் சமநிலையை உருவாக்கும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது என்னென்னா சேவிதியோட விளைவுகள், எடுகோள்கள் பார்த்தோம். இது விளைவுகள் என்ன, சேவிதியோட விளைவுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய படிக்கிறதுனால எல்லாமே சேமாக இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதிக உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ வாய்ப்பே இல்லை. பயன்படுத்தாத வளங்கள் வந்து நாட்டில் இருந்தால் முழு வேலைவாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அதை லாபகரமாக பயன்படுத்தணும். அதோட உற்பத்தி திறனுக்கும் இணையாக இருக்கும் வரை ஏற்றுக்கணும். ஸோ அந்த இயற்கை வளங்கள் பயன்படுத்துறது முழு வேலை கிடைக்கிற வரைக்கும் உற்பத்தி திறனுக்கு இணையாக இருக்கும் வரை அதை ஏற்றுக்கணும். விலைக்கருவி வந்து தானாக இயங்குவதால் அரசின் தலையீடு தேவை இருக்காது. வட்டி வீத நெகிழ்வுத்தன்மை சேமிப்பிற்கும் முதலீட்டுக்கும் சமநிலையை உருவாக்கும். நெகிழ்வுத்தன்மை இருக்கு இல்லையா, வட்டி வீதத்தோட நெகிழ்வுத்தன்மை சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸ்க்கும் சமநிலையை உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. பரிவர்த்தனைக்கு மட்டுமே பணம் செயல்படும், பணத்தை வந்து மக்கள் வந்து கையிருப்பாக வைத்திருக்க மாட்டார்கள். ஸோ இதெல்லாம் விளைவுகள். சேயின் விதி பற்றிய திறனாய்வு, கிரிட்டிசிசம் ஆஃப் சேஸ்லா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேயின் விதி பற்றிய திறனாய்வு, கிரிட்டிசிசம் ஆஃப் சேஸ்லா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீன்ஸின் கருத்துப்படி அளிப்பு அதற்கான தேவையை உருவாக்காது. ஸோ சப்ளை அப்படிங்கிறது, நம்ம உற்பத்தியை வந்து ஒரு ப்ராடக்டை வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நீடை கொடுக்காது, தேவையை உருவாக்காது. உற்பத்தி அதிகரிக்கும் அளவிற்கு தேவை அதிகரிக்காவிட்டால், ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஜூஸ் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா நிறைய ஜூஸ் வந்து நிறைய பாட்டில்ஸ் பண்ணுறேன், ஆனால் வந்து யாருமே ஜூஸ் குடிக்கிறதுல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மக்களோட தேவை அதிகரிக்காவிட்டால் இந்த விதி வந்து செயல்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேயின் விதி பற்றிய திறனாய்வு. ஸோ அடுத்து வந்து, பொருளாதாரத்தில் தானாக சரி செய்து கொள்ளும் அமைப்பு வேலையின்மையை குறைக்காது, தானாக சரி செய்கிறது. ஸோ மூலதன விகிதத்தை அதிகரித்தா தான் வேலையின்மை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கவர்மெண்ட் ஏதாவது ஒன்றில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வேலையின்மையை குறைக்க முடியும். தனிநபர்கள் வந்து எதிர்பாராத சூழ்நிலைக்காகவும் வியாபாரிகள் எதிர்கால நடவடிக்கைகளுக்காகவும் பணத்தை இருப்பாக வைத்திருப்பார்கள், ஆகவே பணம் வந்து நடுநிலையாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, சேயின் சந்தை விதி, அளிப்பு தன் தேவை தானே உருவாக்கும் என்ற அடிப்படையில் செயல்படுறதுனால சேயின் சந்தை விதி இருக்கு இல்லையா, சந்தை விதி அளிப்பு தன் தேவை தானே உருவாக்கும் என்ற அடிப்படையில் செயல்படுறதுனால
அதிக உற்பத்திக்கு வந்து வாய்ப்பில்லை என்று கூறுகிறது. ஸோ அதாவது தான் தேவையை தானே உருவாக்குறதுனால அதிகமாக வந்து உற்பத்திக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கீன்ஸின் கூற்றுப்படி அளவுக்கு அதிகமான உற்பத்திக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாளித்துவ நாடுகளில் வந்து குறைவான வேலை உள்ளதால் முழு வேலை வாய்ப்புக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி கீன்ஸ் சொல்கிறாரு. முதலாளித்துவ நாடுகள் இருக்கு இல்லையா, முதலாளித்துவ நாடுகளில் வந்து குறைவான வேலை கம்மியான வேலை இருக்கிறதுனால முழு வேலை வாய்ப்புக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி கீன்ஸ் சொல்கிறாரு. அளவுக்கு அதிகமான உற்பத்தியும் அதிக வேலையின்மையும் பல முதலாளித்துவ நாடுகளில் வந்து காணப்படுறதுனால அரசு தலையீடு வந்து அவசியம் அப்படின்னு சொல்லி கீன்ஸ் சொல்கிறாரு. அளவுக்கு அதிகமான உற்பத்தியும் அதிக வேலையின்மையும் பல முதலாளித்துவ நாடுகளில் காணப்படுறதுனால அரசு தலையீடு வந்து அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு. வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் பற்றிய கீன்ஸின் கோட்பாடு தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம், வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் பற்றிய கீன்ஸின் கோட்பாடு. கீன்ஸோட வருமானம் வேலைவாய்ப்பு பற்றிய கோட்பாடு என்னன்னு பார்ப்போம் பாருங்கள். நவீன பொருளாதாரம், ஸோ நவீன பொருளாதார கோட்பாடுகளின் வளர்ச்சியில் கீன்ஸ் எழுதிய புத்தகமான வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு. ஸோ நவீன பொருளாதார கோட்பாடுகளின் வளர்ச்சியில் என்ன புத்தகம் எழுதியிருக்காருன்னு பாருங்கள். வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு ஒன்று எழுதியிருக்கார், ஒரு புக்கு. ஸோ ஒரு திருப்பு முனையாக இருந்தது இந்த புத்தகம்தான். ஸோ அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த நூல் வந்து 1936 வந்து வெளியிடுறார். தொன்மை பொருளாதார அறிஞர்கள் ஒரு முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் சந்தை சக்திகளை மாற்றங்களை ஏற்படுத்தி சமநிலையை உருவாக்கும் என நம்பினர். இதற்கு எதிர்மாறான கருத்தை கீன்ஸ் வந்து கொண்டிருந்தார். எனவே அதில் உள்ள குறைகளை களைய தன்னுடைய புதிய வேலைவாய்ப்பு கோட்பாட்டை வந்து உருவாக்குறார். சரி, ஜேஎம் கீன்ஸ் வந்து 20ஆம் நூற்றாண்டில் ஒரு தாக்கத்தை உருவாக்கிய ஒரு பொருளியல் அறிஞர். 1883 கேம்பிரிட்ஜில் வந்து இவர் பிறந்தார். இவர் பொருளாதார அறிஞராக பணியாற்றுறார். ஒரு குடிமை பணியாளர் சிவில் சர்வெண்ட்டும் கூட. பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் வந்து இயக்குனராகவும் பிரெட்டன் வுட்ஸ் மாநாட்டில் ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு குழுவின் தலைவராகவும் வந்து இவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழுவின் தலைவராகவும் இவர் இருக்கார். ஸோ இவருடைய கருத்தின் அடிப்படையில் அமைந்த பொருளாதார கருத்துக்கள் வந்து கீன்ஸியன் பொருளாதாரம் என அழைக்கப்படுகின்றன. ஸோ இவரோட கருத்தின் அடிப்படையில் உருவானது எல்லாமே கீன்ஸியன் பொருளாதாரம். இன்றைய காலகட்டத்திலும் அதிக தாக்கத்தை வந்து பேரியல் பொருளியல் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கீன்ஸோட கோட்பாடு என்ன? கீன்ஸின் கோட்பாடு வந்து முழு வேலைவாய்ப்பு கருத்தை மட்டும் விளக்காமல் குறைந்த வேலை நிலைக்கும் வாய்ப்பு இருப்பதை வந்து சுட்டிக்காடுது. கீன்ஸின் கோட்பாடு வந்து ஒரு பொது கோட்பாடாகவே இருக்குது. இது வந்து எல்லா வகை சூழ்நிலைகளிலும் பொருந்துவதாக இருக்கிறது. கீன்ஸின் கருத்துக்கள் குறுகிய காலத்தை அடிப்படையாக கொண்டு இருக்குது. கீன்ஸோட கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தை அடிப்படையாக கொண்டு இருக்குது. ஸோ வேலைவாய்ப்பின் அளவு நிர்ணயிக்கப்படும் போது உற்பத்தி காரணிகளான மூலதனம், உழைப்பு, திறன், தொழில்நுட்பம் ஆகியவை வந்து மாறாமையே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விளைவு தேவை, வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் கீன்ஸ் கோட்பாட்டின் ஆரம்ப புள்ளியே விளைவு தேவை கருத்தாகும். விளைவு தேவை, எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னா வேலைவாய்ப்பும் வருமானம் ரெண்டும் பற்றிய கீன்ஸோட கோட்பாடு தான் ஆரம்ப புள்ளி விளைவு தேவை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ விளைவு தேவை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மீது உண்மையிலேயே செலவு செய்கிற பணத்தின் அளவு தான் என்ன அப்படின்னா விளைவு தேவை. தொழில் முயல்வோர்கள் வட்டி, வாடகை, கூலி மற்றும் லாபம் போன்றவற்றை பணமாகவே கொடுப்பார்கள். எனவே விளைவு தேவை வந்து தேசிய வருவாய்க்கு சமமாக தான் இருக்கும். ஸோ மொத்த விளைவு தேவை அதிகரிக்கும்போது வேலைவாய்ப்பின் அளவில் வந்து ஏற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த விளைவு தேவை வந்து அதிகமாகும்போது வேலைவாய்ப்போட அளவுலையும் ஏற்றம் வரும். ஸோ மொத்த விளைவு தேவை குறையும் போது வேலையின்மை சிக்கல் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த விளைவு தேவை அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தேவை வந்து அதிகமாகுது, தேவை வந்து குறைஞ்சிது அப்படின்னா வேலையின்மையில் சிக்கல் வரும். இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். நாட்டின் மொத்த வேலை வாய்ப்பு வந்து தொகு தேவையின் உதவியுடன் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ என்னன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த வேலை வாய்ப்புங்கிறது மொத்த தேவை, அதுதான் இங்கே ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க தொகு தேவை அப்படின்னு.
ஸோ கீன்ஸின் வேலைவாய்ப்பு கோட்பாட்டின்படி பொருட்கள் மற்றும் பணிகளின் நுகர்வு, வேலைவாய்ப்பு கோட்பாட்டின்படி பொருட்கள் மற்றும் பணிகளின் நுகர்வு மற்றும் மூலதனத்திற்கு செலவு செய்யப்பட்ட பணமே விளைவு தேவை. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், ஒருத்தன் வேலை செஞ்சது கொடுக்குற சம்பளமாக இருக்கட்டும், நம்ம வாங்குகிற பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம செலவு பண்ண பணம் தான் விளைவு தேவை அப்படின்னு வந்து கீன்ஸோட வேலைவாய்ப்பு கோட்பாடு படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மொத்த செலவு வந்து தேசிய உற்பத்திக்கும் தேசிய வருவாய்க்கும் சமமாக இருக்கும், வருமானத்துக்கும் உற்பத்திக்கும் சமமாக இருக்கும் மொத்த மொத்த செலவுமே. ஸோ இடையே உள்ள தொடர்பு விளைவு தேவையின் அளவை பொறுத்து அமைகிறது. ஸோ விளைவு தேவையின் அளவு தொகு அளிப்பையும் தொகு தேவையும் சார்ந்துள்ளது. விளைவு தேவைங்கிறது என்ன, நம்ம மொத்தமாக செலவு பண்ண பணம். ஸோ அந்த மொத்த செலவு வந்து தேசிய வருவாயும் தேசிய உற்பத்தியும் சார்ந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ விளைவு தேவையோட அளவு, பணம் நம்ம செலவு பண்ண பணத்தோட அளவு எதை பொறுத்திருக்கு, நம்ம சப்ளை பண்ண ப்ராடக்டையும் தொகு தேவை மக்களோட தேவையும் பொறுத்திருக்கு. ஸோ அதுதான் பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க, பாருங்கள் மஞ்சளில் மார்க் பண்ணுற பாருங்கள். விளைவு தேவையின் அளவு, அதாவது விளைவு தேவைனா என்ன, நம்ம வாங்குகிற பொருள், வேலை செஞ்சவங்களுக்கு கொடுக்குற முதலீடு பண்ணது, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ண காசு தான் விளைவு தேவை. ஸோ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, தொகு அளிப்பு. அளிப்புனா என்ன, சப்ளை பண்ணுறது. அந்த ப்ரொடக்ஷனில் வர பொருட்கள் எல்லாம் நம்ம சப்ளை பண்ணுறோம் இல்லையா, உற்பத்தி பண்ணுற பொருளை. ஸோ அது வந்து தொகு அளிப்பு. தொகு தேவைனா நம்ம வந்து அந்த உற்பத்தி பண்ணும்போது அதை வாங்குகிற நுகர்வோருக்கான தேவை. ஸோ தொகு அளிப்பு, தொகு தேவை, கொடுக்கறதும் அவனோட தேவையும் சேர்ந்தது தான் பணம் நம்ம செலவு பண்ணுறதை பொறுத்து. நான் வந்து உனக்கு ஒரு பொருளை கொடுக்கணுன்னா உன்னோட தேவை எப்படி இருக்குங்கிறதும் பொறுத்தும், நான் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறேங்கிறதும், ஸோ உற்பத்தியும் அந்த தேவையும் அது ரெண்டையும் பொறுத்து தான் வந்து நான் செலவு பண்ண முடியும் பணம். அதுதான் வந்து விளைவு தேவை. ஸோ இடிஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ, இடிஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் சி ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு வெளியீடு இஸ் ஈக்குவல் டு வேலை வாய்ப்பு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், இடிஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ, இடிஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் சி ப்ளஸ் ஐ, வெளியீடு இஸ் ஈக்குவல் டு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. விளைவு தேவை, விளைவு தேவை வந்து ஒரு பொருளாதாரத்தின் வேலை நிலையை வந்து நிர்ணயிக்குது. விளைவு தேவைனா என்ன, ஒரு பொருளாதாரத்தோட வேலை நிலையை வந்து நிர்ணயிக்குது. விளைவு தேவை அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும், மாறாக விளைவு தேவை குறைஞ்சா வேலை வாய்ப்பும் குறையும். என்ன சொல்கிறாங்க, விளைவு தேவை அதிகமாகுது அப்படின்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், விளைவு தேவை குறையுது அப்படின்னா வேலை வாய்ப்பும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நுகர்வு மற்றும் முதலீட்டு செலவு ஆகிய இரண்டு காரணிகளும் விளைவு தேவையின் அளவை நிர்ணயிக்கின்றன. நுகர்வு மற்றும் முதலீட்டு செலவு ஆகிய இரண்டு காரணிகளும் விளைவு தேவையின் அளவை வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ப்ரொடக்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதை வாங்குகிற அந்த நுகர்வோர்களுக்கும் அந்த ரெண்டு காரணியும் வந்து நான் செலவு பண்ணுற பணத்தை வந்து நிர்ணயிக்குது. ஸோ தொகு தேவையில் வந்து நுகர்வு சார்பாக மக்களின் வருமானமும் இறுதி நிலை நுகர்வு விருப்பமும். ஸோ என்ன, என்னோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோட தேவை இருக்கும், என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்து இந்த வந்து தொகு இது எல்லாத்தையும் தான் நிர்ணயிக்குது அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறார். ஸோ கீன்ஸின் கூற்றுப்படி வருமானம் அதிகரித்தா நுகர்வும் அதிகரிக்கும். ஸோ வருமானம் கூடுகின்றா அதே விகிதத்தில் நுகர்வு விகிதம் அதிகரிக்காது. வருமானம் அதிகரித்தா கூடுகின்ற அதே விகிதத்தில் வந்து நுகர்வு விகிதம் வந்து அதிகரிக்க, வருமானம் அதிகமாக இருந்தாலும் என்னோடய தேவை கம்மியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தேவைங்கும் போது தான் நான் வந்து வாங்க முடியும். ஸோ நுகர்வு வந்து அதிகமாக அதிகரிக்காது வருமானம் அதிகரித்தாலும். இதுவும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ முதலீட்டு அளவை வட்டி வீதம் மற்றும் மூலதனத்தின் இறுதி நிலையாக்க மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் ஆகிய இரு காரணிகளும் நிர்ணயிக்கின்றன. வட்டி வீதம், முதலீடு அளவு, இது எல்லாமே வந்து மூலதனத்தின் இறுதி நிலையாக்கத்திறனை வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டி வீதமானது பண அளிப்பு மற்றும் பணத்தின் ரொக்க இருப்பு விருப்பம் ஆகிய இரண்டையும் சார்ந்துள்ளது. வட்டி வீதம் எதை சார்ந்திருக்கு, பணம் எவ்வளோ கொடுக்குறோம், பணத்தோட இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ரெண்டையும் சார்ந்திருக்கு. ஸோ ரொக்க இருப்பு விருப்பத்திற்கு கீன்ஸ் வந்து அதிக வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஸோ ரொக்க இருப்பு விருப்பம் மூன்று நோக்கங்களை அடிப்படையாக கொண்டதாக வந்து பேர நோக்கம், முன்னெச்சரிக்கை நோக்கம், ஊக்க நோக்கம். ஸோ ரொக்க இருப்பு பணம் கையில் இருக்கிறது வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க. அடுத்து வந்து தொகு தேவை சார்பு,
தொகு தேவை சார்பு. ஸோ இதோடு வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன் வந்து முடிச்சுக்குவோம். இது வந்து என்னென்னா டுவெல்த்தில் நம்ம வந்து தேர்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோடு முடிச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ. சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.